ஹலோ வண நண்பாளர், எப்படி இருக்கீங்க? சிலர் வேற அளவுக்கு ஜாலியாக இருங்க. இன்றைக்கி வந்து பார்த்தா ஃபைனல் எபிசோட் ஆஃப் ஹாக்காய் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாக்காய் எபிசோட் 6 இப்போதைக்கு வேற மாதிரி தரமாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப பெரிய எபிசோட்லாம் இல்லை கேஸ், எனக்கு தெரிஞ்சிருக்கும், பக்காவே ஹேண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எபிசோடில் வந்துட்டுனா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் உள்ள ஆட் ஆயிருக்கு. ஸோ சர்ப்ரைஸான நம்ம ஸ்பைடர்மேனோட கேமியோவும் இருந்திருக்கு. ஸோ அதையும் நான் இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ரிவ்யூவும் உள்ள ஆட் பண்ணியிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அப்படி இருக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காம பத்திரம் ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம பட்டாட்டா வீடியோ சமயத்திற்கு விழாம் வாங்க. இப்போ போல் ரிவ்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹாக்கை எபிசோட் 6 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் எல்லாத்த விட இது வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது கேஸ். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட ரொம்ப பெட்டராக வந்து நான் சாய்ஸ் மேட் பண்ணிக்கிட்டேன் இருக்காங்க. ஸோ ஆல்சோ எண்டிங்னா உண்மையிலே பக்கவாக தான் ஹேண்டில் பண்ணி இருப்பாங்க. ஸோ அதனால் பண்ணால் கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இருக்கிற எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் நல்ல ஒரு பிளேயர் ரோலுக்கு தந்திருக்காங்க. ஸோ எண்டிங் உட்பட எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக உள்ளவருக்கும் ஹேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த எபிசோட் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன் லெவல் பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா எபிசோடோட இது பெட்டராகவே இருக்குது நினச்சிருக்கும். கண்டிப்பாக இந்த எபிசோட் உண்மையிலே ரொம்ப நல்லாவே பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போக்கி பிரேக் டவுன் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஓப்பனிங் ஷாட்டில் எப்படின்னா நம்ம கிங் பின் தான் காட்டுவாங்க. ஆல்சோ கிங் பின் வந்துட்டுனா அதே மாதிரி கிட்டத்தட்ட காமிக் ஆக்கிறதா தான் பண்ணியிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் சீஜெல்லாம் கொடுத்து மசில்ஸ் எல்லாம் அதிகமாக பில்ட் பண்ணி காட்டிருக்கலாம். ஸோ ஏன் அது காட்டலாம் தான் தெரியல. ஆல்சோ அவர் கையில் வந்துட்டு அந்த ஸ்டிக்கும் இருந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டிக் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கிங் பின் அவரோட கையில் எப்போ பார்த்தாலும் வச்சுருவார். ஆல்சோ காமிக் ஆக்கிரேட்டாக பிளான் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டிக் வந்துட்டுனா உள்ள ஒரு பவர் எப்போவுமே வந்துன்னா ஹேண்டில் பண்ணி வச்சிருப்பார். சார்ஜ் மாதிரி ஒன்றும் எப்போவுமே பண்ணி வச்சுட்டு இருப்பார். ஸோ அது அடிக்கடி வந்துன்னா மிகப்பெரிய ட்ரபிள் அவருக்கு வரும்போதெல்லாம் அது யூஸ் பண்ணியிருப்பார். ஆல்சோ அதையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட் பிஷப் மதர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்க்க வந்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங் பின் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படின்னா வெளியில் போகிற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம கிங் பின் கீழே தான் வேலை பார்க்குறதாங்க நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் அப்படின்னா அவங்க அப்படின்னா ட்ரஸ்டட் அவங்களுக்கு செய்யலை கேஸ். அதை அப்படின்னா அவங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பண்ணால் நான் அவங்க செய்யணும் நினச்சி செய்யலை. இது அப்படின்னா அவரோட ஹஸ்பண்ட் அப்படின்னா பண்ண பிரச்சனையால தான் இப்போதைக்கு வந்தால் இவங்க இந்த இடத்துல இருக்க வேண்டியதாக போச்சு. பட் ஆல்சோ அப்படின்னா இவங்க பண்ணதெல்லாம் தப்பான விஷயங்கள் அவங்கள வந்துனா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த இடத்த விட்டு போகணுன்னு பார்த்தோம்னா நம்ம கிங் பின் ஒத்து மாட்டாங்க. ஆல்சோ கிங் பின் வந்துட்டுனா ரொம்பவே கோபக்காரரு. ஸோ அதனால பண்ணால் கண்டிப்பாக இவர் இங்கே வெளியில் போகக்கூடாதுன்னு தான் கண்டிஷனாக சொல்கிறாரு நம்ம கிங் பின். ஆனால் அவங்க அப்படின்னா நம்ம கேட் பிஷப் அவங்க மதர் கேட்கலாம். ஸோ ஆல்சோ நம்மளோட கிங் பின்க்கு செம கோவம் வருது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும் அவருக்கே தெரியாது கேஸ். அவ்வளோ கோவப்படுற கேரக்டர் நம்மளோட கிங் பின். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலினா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட் பிஷப்க்கு அனுப்பிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க அப்படின்னா மீட் பண்ண மாதிரி ஒரு வீடியோ அனுப்பிச்சு வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங் பின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸை பற்றி நம்மளோட ஹாக்கி தெரிஞ்சிருக்கு. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட் பிஷப் இந்த பிரச்சனைலாம் என்னோடது நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லிப்பார். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தா நம்ம ஹாக்கை நீ என்னோட பார்ட்னர் சொல்லிப்பார். ஸோ இது பார்ட்னர் வந்து பார்த்தா இவரை இப்போதைக்கு ஒத்துக்கிறாரு கேஸ். இதான் கடைசி எபிசோடும் போது பண்ணால் முன்னாடியே வந்து பார்த்தா இவர் கண்டிப்பாக வந்து பார்த்தா கிட்டத்தட்ட அக்செப்ட் பண்ணியிருப்பாரு நான் சொல்லியிருப்பேன் போன ப்ரீவியஸ் எபிசோட் பிரேக்டவுன்லேயே. ஸோ அந்த மாதிரி தான் இப்போதைக்கு தான் இவர் ஒத்துக்கிட்டாரு. ஸோ இப்போதைக்கு இவர் அவ ஒத்துக்கிறாரு கேஸ். இப்போக்கி வந்துன்னா நம்ம கேட் பிஷப் கரெக்டாக இருப்பாங்க அடுத்த ஹாக்காய் இருக்கேன்னு முழுக்க முழுக்க புரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்களை வந்துன்னா ஓகேன்னு. அவர் வந்துன்னா இவங்க வந்துன்னா இங்கே பேசிட்டு இருக்கும்போதே பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேட் பிஷப் பின்னாடி பண்ணால் ஸ்வாட் இருக்க மாதிரி இருக்கும். அது அந்த டீம் தான் கேஸ். என்எஃப்எஸ் அவங்க வந்துன்னா இப்போக்கி இங்கே உள்ளே இருந்தாங்களே அவங்க தான் வந்துட்டுனா இப்போக்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டுனா எனக்கு தெரிஞ்சிருக்கும் ரோனினோட ரெப்ளிகேட் அவிதமாகவும் பண்ணலாம். ஸோ ஏன்னா ரோனினை நம்ம ரொம்ப நாள் வந்துட்டுனா மறந்துட்டோம் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் காட்டாமே. ஸோ அதனால தான் இப்போக்கி கரெக்டாக காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட மாயா லூப்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிங் பின்னை மேட் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட்டை காட்டிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கிங் பின் வந்து அவர் ட்ரெஸ் சைட்டை வந்து பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா காமிக் அக்குரேட்டாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ காமிக் அக்குரேட்டாக தான் இந்த மாதிரி தான் காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் இவர் போடுறாரு. ஸோ அதையும் கரெக்டாக காட்டியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்னும் காமிக்காட்டுற சீச்செல்லாம் பிளான் பண்ணி இவருக்கு இன்னும் மசில்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி தந்தால் உண்மையிலே நல்லா இருக்கும். பட் அதே ப்ரீவியஸ் டேட் டெவல் வின்சென்ட் ஆக்டர் தான் அவரே வந்திருக்காரு இங்கே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு வந்துட்டுனா எல்லா உண்மையிலையும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால இவங்க வெளியில் போயிடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல்சோ வந்துட்டுனா இது அடுத்த ஒரு எக்கோசிட்காக தான் பிளானிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது ப்ரீவியஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு ப்ரீவியஸ் எபிசோட்லேயே. இப்போக்கி எண்டிங்கை பார்த்தினாலும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங் பின் வந்துன்னா மாயா வந்துட்டுனா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும். ஸோ பார்த்துக்கணும் தான் இருக்கார் அவர் தான் அவர் தான் அசோசினா வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணதே நம்ம மாயா லூப்பஸை. ஆல்சோ வந்துட்டுனா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாசம் வச்சிருக்காரு நம்ம மாயா லூப்பஸ் மேலே. இதுவும் காமிக்கில் தான் இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்துட்டுனா ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு. அதே மாதிரி தான் கரெக்டாக காட்டியிருக்காங்க கேஸ்.
அதுக்கப்புறம் ஹாக்கையும் கேட் பிஷப் பேசிட்டு இருந்தோம்னா ட்ரிக் அரோஸ் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ இந்த ட்ரிக் அரோஸ்லாம் செய்யறேன்னு சொல்லும் போது இப்போனா நம்ம கேட் பிஷப்க்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க ஒத்துக்கவே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றா ட்ரிக் அரோஸ் வந்துனா இவர் மேட் பண்ணுறதா சொல்லிட்டாரு. ஸோ ஆல்சோ அவங்க ட்ரிக் அரோஸ் மேட் பண்ணப்போனா ஏகப்பட்ட ஆரோஸ்லாம் மேட் பண்ணுறாங்க. இங்கே பெப்பர் ஸ்ப்ரே கேட்கும் போது அந்த பாட்டிலில் எழுதியிருக்கதை பாருங்கள், தி கார்டியன் எழுதிருக்கும். ஸோ ஆல்சோ தி கார்டியன் போது பார்த்தீங்கன்னா நம்ம மாரசத்தில் கேரக்டர்ஸில் இருக்கிறவங்க ஒன் ஆஃப் தி தான் காட்டியிருக்காங்க. ஸோ ஆல்சோ கார்டன் ஆஃப் கேலக்ஸியாக கூட இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ரிப்ளிகேட் விதமாக இப்போக்கி கார்டன்ஸுன்னு போட்டிருக்காங்க. ஹீரோஸை தான் இப்போக்கி நம்ம கார்டன்ஸுன்னு மென்ஷன் பண்ணுவோம் ஒன் ஆஃப் தியில். அதையும் இப்போக்கி பர்ஃபெக்டாக இதையும் நல்லா சிங்க் பண்ணி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில பாம்ஸ்லேருந்து அவரோட அந்த பவுடர்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஹாக்கை யூஸ் பண்ணார். ஸோ கன் பவுடர்ஸ் இதெல்லாம் வந்து இப்போக்கி அவர் யூஸ் பண்ணார். ஆல்சோ வெடிக்கிற பொருளில் தான் ஆரோஸை வந்து பார்த்தீங்கன்னா அவர் இது மூலமாக தான் மேடப் பண்ணுவார். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளியர் கட்டாக நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. ஆல்சோ பிம்ப் ஆர்டிகல் மூலமாக யூஸ் ஆன ஆரோஸையும் இப்போதைக்கு மேடப் பண்ணியிருப்பார். ஸோ இந்த பிம்ப் ஆர்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மார்க் இருக்கும். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இது சின்னதாக்க பொருள்லாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் பெருசாகும். ஸோ சின்னதாக்குறதுலாம் ரெட் கலர் தான். ஸோ அதுதான் இப்போக்கி இங்கே நம்மளுக்கு கிளியர் கட்டாக பிம்ப் ஆர்டிகல்ஸில் ரெட் மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேட் பிஷப் ஒவ்வொன்றா ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுப்போனா ஒரு சின்ன லேபிள் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க எல்லா ஒரு ட்ரிக்கார். ஸோ இந்த ட்ரிக்கார்ஸ் ஒரு லேபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக், ஃப்ரிட்ஜ், ஃப்ளாஷ் பாம், அதுக்கடுத்து ஐஸ் குவார்ட்டர் அந்த மாதிரி எதுவும் ஒன்று எழுதிருக்கும். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஞ்சரஸ்னு ஒரு லேபிளையும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டூ டேஞ்சரஸை தான் லாஸ்ட்டாக கிங் பின்னை தோக்கடிக்க யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம கேட் பிஷப். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரிக் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டாரிக் கதிர்வீச்சுங்கள் நினைக்கிறேன். ஸோ சிட்டாரிக் தான் நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேக்னெட்டிக் வேவ்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதுதான் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ சிட்டாரிக் வேவ்ஸ் மாதிரி தான் தெரியுது எனக்கு, அப்படி தான் தெரியுது. உங்களுக்கு அது எதுன்னு தெரிஞ்சுனா மறக்காம கீழே கன்ஸ்ட்ரக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ ஸ்டார்க் டெக்னாலஜி வச்சும் ஆரோஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஸ்டார்க்கோட டெக்னாலஜி இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அதை யார் இப்போதையும் மெயின்டைன் பண்ணான்னு தெரியல. பட் அவரோட ஸ்டார்க்கோட டெக்னாலஜிலாம் வெளியில் போயிருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஆர்மர் வார்ஸில் பார்ப்பீங்க. அப்போ வந்து நான் கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். ஆல்சோ ஏகப்பட்ட திங்ஸ் ஆரோஸை இப்போ வரைக்கும் மேடப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட எல்லாமே வந்துனா ஹோம் மேடை தான் நம்ம ஹாக்கை கிரியேட் பண்ணார். ஸோ அவரோட ஆரோஸ்லாம் வந்துனா அவரே தான் டோட்டலாக வந்துனா கிரியேட் பண்ணுவார். இப்போக்கி அதையும் இங்கே கிளியர் கட்டாக காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹாக்கை வந்து பார்த்தீங்கன்னா கேட் பிஷப் கிட்ட நீ நிறைய விஷயங்களை இழக்கணும் அப்படின்னு இப்போக்கி சொல்லியிருப்பார். ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஹாக்கை ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் தான் சொல்லியிருப்பார். அது மட்டும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட் பிஷப் எப்போ ஹாக்கை பார்த்தன்ற விஷயத்தை சொல்லுவாங்க. அதப்போனா லோக்கிலாம் வந்து அட்டாக் பண்ணும்போது தான் நீங்கள் என்னை காப்பாற்றினீங்க அப்படின்னு நம்மளோட ஹாக்காய் கிட்ட கேட் பிஷப் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் உண்மையாக தெரியுது. ஏற்கனவே நம்ம ஹாக்காயை வந்து பார்த்தீங்கன்னா கேட் பிஷப் மீட் பண்ணிக்காங்க அப்படின்னு கிளியர் கட்டாக நம்ம ஹாக்காய்க்கு இன்னும் பார்த்தினா ஒரு சின்ன ஒரு நல்ல ஃபீலிங் மறுபடியும் நம்ம ஹாக்காய்க்கு வருது கைஸ். நெக்ஸ்ட் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. ஸோ பார்ட்டிக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே கிட்டத்தட்ட வந்திருப்பாங்க. ஆல்சோ நம்ம ஜாக்கும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலினா வந்திருப்பாங்க. எலினா கிட்ட வந்து அந்த கோர்ட்டை கொடுங்க கேட்கும் போது பார்த்தினா தந்திருக்க மாட்டாங்க. ஆல்சோ வந்து அவங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் விடோ காஸ்ட்யூம் போட்டிருப்பாங்க. ஸோ அதை விஷயம் யாருக்குமே வெளியில் தெரியக்கூடாதுன்னு அதை வேணான்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா கேசி வந்து ஆப்போசிட் பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏம் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹாக்கர் உஷாரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுக்கப்பட்டுப்பாரு. ஆல்சோ வந்து கிட்டத்தட்ட ஒரு கேப்டன் அமெரிக்கா ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஷீல்டு மாதிரி இதை பக்கம் வேகமாக யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கேட் பிஷப் ஜாக்கையும் அவங்க அம்மாவும் இருக்க சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார மாதிரி சந்தோஷப்படுகிறாரு. ஸோ ஆல்சோ அவரோட ஸ்வாட் ஒரு வீரத்தை வந்து தான் இங்கே காட்ட பார்க்குறாரு. இது நம்ம ஜாக் வந்து ஒரு ஸ்வாட் சொல்லி தருவதாக தான் நம்மளுக்கு ஹாக்கையிலலாம் அங்கே பார்த்தீங்கன்னா காமிக்கலாம் காட்டுவாங்க. பட் ஆனால் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக சின்ன ஒரு ஃபன்னியாக வேறு மேக் பண்ணிட்டாங்க. ஏன் தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கேட் பிஷப்பும் ஹெலினா வந்துட்டுனா லிஃப்ட்டில் போகிற மாதிரி கிடைப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஃபனியாக இருந்துச்சு அந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல்லே. ஸோ அந்த சீன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சிருக்கும் செம்ம ஃபனியாக இருக்குன்னா ரெண்டு பேரும் பேசியிருக்கிறதுலாம் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு கேஸ். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்காய்க்கும் இவங்களுக்கும் எந்த பிரச்சனை இருக்கோ அது பின்னா நம்ம கேட் பிஷப் சம்மதப்படலைன்றதை இன்னும் அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க. ஆல்சோ இதுக்கடுத்து அவங்க பெருசாக வந்து மீட் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். இதுக்கடுத்து போக போக கண்டிப்பாக மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சிருக்கும். எலினாவும் கேட் பிஷப்பும் ஒன்றா சேர்த்து கூட ஒர்க் பண்ணலாம். அது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் கேஸ். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எலினாவை வந்து பார்த்தீங்கன்னா கேட் பிஷப் ரொம்ப தடுக்க பார்ப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் செம்மையாக ஃபைட் பண்ணியிருக்க மாதிரி காட்டும். அதுக்கடுத்து அங்கே இது பண்ணால் அப்படியே எஸ்கேப் ஆகி நம்ம எலினா போவாங்க. நம்ம
ஹாக்காயை கொல்லணும்னு கரெக்டாக பார்க்கும்போதுனா நம்ம ஹாக்காய் ஈஸியாக தப்பிச்சாரு. ஆல்சோ அவர் எத்தனை இருக்கிற ஃபாஸ்டஸ்ட் மூவ்லாம் இன்னும் நம்மளுக்கு கிளியர் கட்டாக காட்டிகிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கேட் பிஷும் போதுன்னா அந்த அங்கேருந்து அப்படியே குதிக்கிற மாதிரியும் ஒரு ஷாட் குறிப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போக்கி பயம் இல்லாமல் குதிக்கிற மாதிரியும் கிட்டத்தட்ட வந்துட்டுனா அவங்க ஃபோக்கஸாக காட்டிப்பாங்க, கரெக்டாக லேண்ட் ஆகிருப்பாங்க. ஆல்சோ நம்ம ஹாக்காய் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நியூயார்க் சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜம்ப் பண்ணாரோ, ஸோ அவங்க நீங்கள் ரக்கையில் நம்ம பறக்கிற மாதிரி நீங்கள் குதிச்சிருப்பீங்க, ஸோ ஹீரோஸ்க்குன்ற பவர்ஸே கிடையாது அப்படின்னு நம்ம கேட் பிஷப் ஏற்கனவே அப்படின்னா நம்ம ஹாக்காய் பற்றி பேசியிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இது நான் உன்னை மீட் பண்ணேன்னு சொல்லும் போதே சொல்லியிருப்பாங்க. அதே தான் கேஸ் இப்போக்கி இவங்க பார்த்தினா அந்த ஒரு ரெப்ளிகேட் விதமாக தான் இப்போக்கி இவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயம் இல்லாமல் குதிச்சிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹாக்கை என்னன்னா ட்ரீல மாட்டிருக்கும்போது ஒரு அவுளை கட்டிப்பாங்க. ஸோ இந்த அவுள் ஒரு ரெப்ளிகேட் விதமாக தான் நம்மளோட டேர் டெவில் வில்லன் அவுள்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த ஒரு ரெப்ளிகேட் விதமாக தான் காட்டியிருக்காங்க. ஸோ அது வந்துன்னா இப்போக்கி கிட்டத்தட்ட கிங் பின் இந்த அவுள் இந்த கேரக்டர் அதுக்கடுத்து வந்துனா நம்ம டேர் டெவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்சடாக வந்துடும். டேர் டெவில் சீரிஸ் தான் போது. ஸோ அதை நம்ம போக பார்க்கலாம். கேட் பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கை காப்பிட்றதுக்கு அந்த ஆசிட் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஆசிட் ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கேஸ் ஏற்கனவே ப்ரீவியஸ் பார்த்தில் எபிசோட ஏற்பட்ட ட்ரிக்கர்ஸ் போது ஒன் ஆஃப் தி ஹேரோஸோ இதையும் காட்டி. அதுக்கப்புறம் ஹாக்காயும் கேட்பிஷும் ஒன்றா ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டிப்பாங்க. ஸோ வந்துட்டு எல்லா ட்ராக்ஸூட் மாஃபியா கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெருசாக ஒரு ஃபைட் போகும். வெறும் ஆரஸ் வச்சு செமையாக சமாளிப்பாங்க. ஆல்சோ ட்ரிக் ஆரஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹாக்கம்னா நம்பி கேட்பிஷப் கிட்ட கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபைட் பண்ணியிருந்த இடத்த அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஸ்பைடர்மேன் நோவேல நம்ம கடைசியாக ஸ்பைடர்மேன் அவர் ஸ்விங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்திருக்காரு கேஸ். அது வந்துனா நீங்கள் கரெக்டாக இதில் வந்து ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட பேர் செத்துக்கிறக்கிற மாதிரி கிட்டத்தட்ட கீழே விழுந்திருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவும் அந்த ஐஸ் ஃப்ரோசன் மேலே தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹாக்காயும் கேட்பிஷன் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரை கொண்டிருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துக்கிறாங்க. இதை வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்துட்டு போன மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆல்சோ ஸ்பைடர்மேனும் ஹாக்காயோட டைமில் ரெண்டுமே ஒன்று தான் கேஸ். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை எனக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அதே டைம்லைன் தான் இது வந்துனா கரெக்டாக இங்கே வந்து நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தோம்னா ஒரு வண்டி மேலே அவங்க மேலே விழும்போது பண்ணால் கரெக்டாக நம்ம கேட் பிஷப் பிம் பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணுற அந்த ஒரு ட்ரிக் ஆரோ யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஹேரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலராக ஆகும் நான் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி தான் ஸ்மாலராக தான் ஆக்கியிருக்கும். ஸோ அந்த ஒரு வண்டியவே ரொம்ப ஷார்ட்டாக சுருக்கி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னு நம்ம கேட் பிஷப் கிட்டே நம்ம ஹாக்காய் கேட்டோம்னா யாருக்கு தெரியும் ஸ்காட் ஏதாவது கேட்கணும்னு சொல்லுவார். ஸோ ஆண்ட்மேன் கிட்டேருந்து எல்லாத்தையும் தான் கடன் வாங்கி வச்சுட்டு இருக்காரு. இதுக்கத்து ஆண்ட்மேன் வந்து வாஸ்பில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தெரியல. கேட் பிஷப் வேறு அதுக்குள்ளே வர மாதிரி வேறு சொல்லிக்காங்க. ஸோ யா அது போக போக நம்ம அப்டேட்ஸில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மாயா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேஜியை வந்து பண்ணால் இங்கேருந்து கூட்டின்னு போகலாம், நீ நம்ம தனியாக ஒரு வாடகை ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ அவர் பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டார். ஸோ கிங் பின் கிட்ட தான் இதுக்கு மேலே கிங் பின் வந்துட்டுனா கொண்டுருவாருன்னு தெரியும். ஆல்சோ கிங் பின்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதே இடத்துக்கு நம்ம எலினா வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்காய் கூட ஃபைட் பண்ணிருப்பாங்கன்னு காட்டுவாங்க. அதே நேரத்தில் வந்துன்னா நம்ம கிங் பின் வந்து பார்த்தீங்கன்னா கேட் பிஷப் மதரை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க வந்திருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கிங் பின் எல்லாருமே அசால்ட்டாக போட்டு தருவார். அந்த இடத்துல நம்ம கேட் பிஷப் வந்து தடுக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா ஆரஸ் விடும்போது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அதை உடச்சி போடுவார். இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ அவர் ஸ்ட்ராங்னு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா உடம்பு பூரா மசில் தான் கைஸ். அதை வந்து நம்மளுக்கு இங்கே இவரை வந்து பார்த்தீங்கன்னா வின்செட் வந்து அந்தளவுக்கு அதை பெருசாக வந்து சிஜே யூஸ் பண்ணி காட்டியிருந்தால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ ஏன் அது மாதிரி தெரியலன்னு தெரியல, உடனே உடச்சி போட்டிருப்பார். ஸோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் நம்மளோட கிங் பின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா வந்து பார்த்தீங்கன்னா கேசியை கொன்ன மாதிரி காட்டிப்பாங்க. அது பார்த்தா அவங்க கொல்லவே இல்லை. அது வந்துட்டுன்னா ஒரு மிக பெருசாக வந்து பார்த்தினா அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆல்சோ கிங் பின் தான் இது காரணம்னு உள்ளே அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. கிங் பின் அதே நேரத்தில் அப்படின்னா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம கேட் பிஷப் தனியால் இருந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படுறனே தெரியல, அவங்க செமையானால் கரெக்டாக சமாளிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்காய் வந்துன்னா முடிஞ்ச அளவுக்கு அவர் பார்த்தீங்கன்னா எலினாவை சமாளிக்க பார்ப்பாரு. எல்லா உண்மையிலுக்கும் சொல்கிறாரு அப்படியே, பட் என்ன பார்த்தீங்கன்னா எலினா மதிக்கவே மாட்டுறாங்க. அங்கே வந்து நம்ம கேட் பிஷப் டூ டேஞ்சரஸ் சொல்லியிருப்பார்ல கேஸ், அந்த ஒரு ஆரோ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆல்சோ வந்துட்டோம் ஒரு சின்ன அந்த ஏற்கனவே ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லியிருப்பாரு. ஸோ காயின் வச்சு பண்ணுற மாதிரி அது மூலமாக வச்சுன்னா ஒரே ஐடியா வந்து பண்ணால் வெடிக்க வச்சுருப்பாங்க அந்த ஒரு ஆரோஸ் வந்து பண்ணால். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது வந்துன்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் எபிசோடு நல்லா காட்டுறாங்க. ஒரே ஒரு ஆரோ மூலமாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சமாளிச்சிருவாங்க. ஸோ டூ டேஞ்சரஸ்ன்னு அதை சொன்னது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கேட் பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அவங்களே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும், பட் என்ன பண்ணுறது கேஸ் அவங்க பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஹீரோஸில் படம் கேட்டாங்கன்னு கேட்டக்கு அவங்க பார்த்தீங்கன்னா கேட் பிஷப் எதுவுமே பேசாமல் இருக்காங்க. ஸோ அப்புறம் இன்னும் நேரமையாக தான் இருக்காங்கிறது உண்மையிலேயே அதுவும் அற்புதமாக இருக்கு, உண்மையிலே செமையாக இருக்குது. நெக்ஸ்ட் ஷாட்டில் நம்மளோட எலினா
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹாக்கை எந்திரா கொல்ல போகும்போது பார்த்தீங்கன்னா விசிலிங் சவுண்டு கொடுத்துருப்பாரு. இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டப்பறம்னா நட்டாஷா தான் இந்த மாதிரி பண்ணுவார் அடிக்கடினு அப்படின்னு ஒரு சின்ன சிக்னல் எங்களுக்கு கொடுப்பாரு. பிளாக் விடோ மூவி பார்த்துருந்தாலும் தெரியும் இந்த மாதிரி ஒரு விசிலிங் சவுண்ட் அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துனா எப்படி உங்களுக்கு தெரியும் நம்ம ஹாக்கை கிட்ட எலினா கேட்கும் போதுன்னா இது நட்டாஷா அடிக்கடி எங்களுக்கு சிக்னல் பண்ணுவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றி நிறையவே என்கிட்ட சொல்லியிருக்கா அந்த மாதிரி விஷயத்தை வந்து தான் நம்ம ஹாக்கை எலினா கிட்ட சொல்லுவார். ப்ரீவியஸ் பிளாக் விடோ கனெக்டிவிட்டியாக கட்டியிருக்காங்க. கடைசியாக கொல்லாமையும் நம்மளோட ஹாக்காயை விட்டுருப்பாங்க. ஸோ வந்துனா வந்து உடனே பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பியிருப்பாங்க. ஸோ இல்லைனா அதுக்கடுத்து கண்டிப்பாக மீட் பண்ணுவாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு இன்னும் கிரே கட்டாக தெரியல. பட் ஆனால் இப்போதைக்கு அவங்க வந்துனா புரிஞ்சுட்டாங்க ஹாக்காய் வந்துட்டுனா இதுக்கு சம்மந்தப்படலைன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அங்கே வந்துன்னா நம்ம கிங் பின் எத்தன மூலம் கிங் பின் அந்த இடத்துல இருந்துருப்பார மாட்டவே மாட்டார். உடனே வந்துனா எஸ்கேப் ஆகிருப்பார். ஸோ அவர் கரெக்டாக எஸ்கேப் ஆகும்போது தான் நம்ம மாயா வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாயா வந்துட்டுனா கிட்டத்தட்ட வந்துன்னா கொல்லரை தான் போயிருப்பாங்க. பட் உடனே அப்படின்னா நம்மளுக்கு சரியாகவே இதை காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இது எக்கோ சீரிஸான பிளானிங் தான். அதை நான் உங்களுக்கு என்னிங் எக்ஸ்பிளனேஷன் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கையும் கேட் பிஷ் போனால் வந்துனா இருக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்துன்னா நீ தனியாக கிங் பண்ண சமாளிச்சேன்னு ரொம்ப பாராட்டி இருப்பார். ஸோ இப்போ வந்துன்னா கிட்டத்தட்ட இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெயின் ஆகிட்டாங்க, இப்போ தான் கரெக்டாக நெக்ஸ்ட் ஆகாயின்னு சொல்லி கிட்டத்தட்ட அப்படி பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துன்னா கிறிஸ்மஸ் டைம் கரெக்டாக வந்துட்டுனா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதை இடத்துக்கு நேரம் வந்துன்னா நம்ம கேட் பிஷப் வந்தால் கூடவே வந்திருக்காங்க ஹாக்காய் கூட. ஸோ வந்துன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்திருப்பாங்க. இவங்க அப்படின்னா இப்போ யாருமே இல்லாதனால வந்துட்டுனா கூட வந்திருப்பாங்க. இது நான் எதிர்பார்த்தது கைஸ் கண்டிப்பாக வருவாங்கன்னு தெரியும். அது நேரத்துக்கே வந்திருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதை திருப்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வாட்ச் வந்து போனால் நம்ம வந்துன்னா ஹல்க்கு நினச்சிடும் பட்டன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப்து. ஸோ ஷீட் ஏஜென்ட்டாக இருக்கும்போது யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு அப்புறமா தான் கிளியர் கட்டாக காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாக்கை வந்துட்டுனா டோட்டலாக ரோனியோட சூட்டை எரிச்சிடலான்னு பார்த்தீங்கன்னா முடி பண்ணி நம்ம கேட் பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா எரிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் கூட இந்த ரோனின் சூட்டு வந்துச்சுன்னா மாயா லூப்பஸ்தான் எடுத்துப்பாங்க நினச்சேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இல்லாத விதமாக காட்டிட்டாங்க. ஸோ ஏன் பரவாயில்ல. ஆனால் அதோட பார்த்தீங்கன்னா எபிசோடு முடிஞ்சது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கும் தந்துச்சு. உண்மையில நல்ல எபிசோடு தான் கேஸ். எல்லா எபிசோடும் இதுவும் பக்கம் தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க. உண்மையிலே சமையல் எபிசோட் யாருமே இதை மிஸ் பண்ணிக்கக்கூடாது. உண்மையிலே ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. ஸோ சீரிஸ் உண்மையிலே பார்க்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் வந்துன்னா கேட் பிஷப் அவஞ்சர்ஸ் கிட்ட பார்த்துருவீங்க கண்டிப்பாக. அவஞ்சர்ஸில் வந்துன்னா கண்டிப்பாக அவங்க வந்துருவாங்க. ஏ கைஸ் வீடியோ எடுக்க வந்தாச்சும் என்ன தெரிஞ்சிருக்கும் எல்லா டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் கேஸ். இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காம பார்த்துருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம லேட்டஸ்ட் நான் மீட் பண்ணுறதுக்கு டாட்டா பை பண்ணுபா. சி யூ சூன் கைஸ்.